வணக்கம், வெல்கம் டு ஐஜே தமிழ் பாக்ஸ். நம்ம இன்றைக்கி இருக்கிறது அல் ஜஸ்ரா ஹவுஸ். இது வந்து பஹ்ரைனோட பழமையான ஒரு கட்டிடம். இங்கே தான் ஷேக் இசா பின் சல்மான் அல் கலீஃபா பிறந்திருக்காரு. இவர் வந்து இப்போ இருக்கிற கிங்கோட அப்பா, முன்னாடி ஆட்சி பண்ண கிங் தான். ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே போய் இந்த கட்டிடத்தோட அழகாக பார்க்கலாம். இதுதான் வந்து இந்த கட்டிடத்தோட என்ட்ரன்ஸ். இந்த கதவெல்லாம் பார்த்தீங்கன்னா பேரிச்சை மர கட்டிடம் தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. சின்ன சின்ன வேலைப்பாடுகள் கொடுத்து பண்ணியிருக்காங்க, சூப்பராகவே இருக்குது. இப்போ நம்ம இந்த கட்டிடத்துக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம உள்ளே என்ட்ரி ஆனவுடனே ஒரு திண்ணை வச்சுருக்காங்க, உட்கார்றதுக்கு ஒரு சின்ன பிளேஸ் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த போர்டு வச்சுருக்காங்க, இதில் வந்து இந்த பில்டிங்கோட ஹிஸ்ட்ரி அப்புறம் அதோட மேப் கொடுத்துருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த திண்ணை ரொம்ப அழகாக இருக்குது, நம்ம வந்து ஏறினவுக்குமே உட்கார்றதுக்கு. அப்புறமா வந்து இந்த சீலிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மூங்கில் அப்புறம் பேரிச்சை மரம் வச்சு தான் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே. உடனே ரைட் சைடு வந்து ஒரு ரூம் இருக்குது, இது வந்து இங்கே வர கெஸ்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கான ரூம் தான். நம்ம அப்படியே உள்ளே போகும்போது சென்டரில் ஒரு மரம் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நாலு சைடுமே ரூம்கள் இருக்குது. இந்த கட்டிடம் எப்படி எப்படி இருக்குது பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா நாலு சைடு ரூம்ஸ் இருக்குது, சென்டரில் வந்து ஒரு மரம் வச்சுருக்காங்க, சென்டரில் வந்து கொஞ்சம் ஓப்பன் பிளேஸ் இருக்குது, நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நம்ம அடுத்த ரூம் பார்க்கலாம். இது வந்து கிச்சன். இங்கே வந்து அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே வச்சுருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண பொருட்கள்லாம் நல்லா அழகாகவே பார்க்கலாம். இப்போ அடுத்த ரூம், இந்த ரூம் வந்து பிளாக் டீட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ரூம். இங்கே வந்து அவங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே வச்சுருக்காங்க, ஸோ பார்க்கவும் ரொம்ப அழகாக இப்போ நம்ம மேலே இருக்கிற ரூம் போய் பார்க்கலாம். இந்த கட்டிடம் ஃபுல்லாகவே வந்து பவளப்பாறைகள், ஜிப்சம், கிளே, லைம் இது வச்சு தான் கட்டியிருக்காங்க. அப்புறம் இங்கே இருக்கிற மர வேலைப்பாடுகள் எல்லாமே பேரிச்சை மரத்தில் தான் பண்ணியிருக்காங்க. இந்த கட்டிடம் வந்து 1907 கட்டியிருக்காங்க. இந்த ரூம் மட்டும் அதுக்கப்புறம் காலங்களில் கட்டியிருக்காங்க. இது வந்து சம்மர் ரூம். ரூமுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஜன்னல் இருக்கும், சின்ன ஜன்னல் வச்சுருப்பாங்க, ஏன்னா காற்று வர்றதுக்காக சின்ன ஜன்னல் எல்லா பக்கமுமே வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம கீழே போய் கீழே இருக்க ரூம்ஸ் பார்க்கலாம். இது வந்து பெட்ரூம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ரூமுக்கும் ஃப்ரெண்டில் நம்ம போர்டில் எழுதி வச்சுருக்காங்க என்ன ரூம் எதுக்காக யூஸ் பண்ணிக்காங்க அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க, ஸோ நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்த ரூம் பார்க்கலாம். இங்கே தான் வந்து ஷேக் இசா பின் சல்மான் அல் கலீஃபா பிறந்திருக்காரு. இந்த இவர் வந்து இப்போ இருக்கிறவங்களுக்கு முன்னாடி இந்த பஹ்ரைன் ஆட்சி பண்ணவர்.
இப்போ வந்து நம்ம அடுத்த ரூம் பார்க்கலாம். இது வந்து ஃபீமேல் கெஸ்ட்டை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கான ரூம். இது வந்து சம்மர் ஸ்லீப்பிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு போட்டிருக்காங்க. கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து விட்டு அப்புறமா வீட்டுக்கு வர வேண்டியதான். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் இன்னொரு பிளேஸ்லேருந்து மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் பாய்.